அப்படி இல்லைங்க. நம்ம நான் என்னுடைய இதுக்கு முந்தைய திரைப்படங்கள் கொக்கிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனா லெவலுக்கு தான் உழைச்சிருக்கேன் நான், அதே மாதிரி தான் உழைச்சிருக்கேன். அதனால் இது உழைக்கிறப்பையும் வந்து ஒரு வித்தியாசப்படுத்திக்கல. ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்னொன்று என்னென்னா, அந்த திரைப்படங்கள் செய்கிறப்ப சில விஷயங்கள் எனக்கு மானிட்டரியாக ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்குது, பட் இந்த படத்தில் அது இல்லை. ஸோ எல்லாமே எனக்கு கையில் இருந்ததுனால ரொம்ப, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப எல்லாமே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஹானஸ்ட்டாக இந்த டைம் எடுத்து ஒவ்வொரு சீசன்ஸுக்காக வெயிட் பண்ணி ஒரு சாங்க்காக நவம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் மைனா. ஆனால் அதுக்கப்புறம் இமிடியேட்டாக நான் வந்து ஒரு ஃபெப்ரவரியில் ஷூட் போயிருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு ஒரு சீசனுக்காக வெயிட் பண்ணி அந்த ஜோக் ஃபால்ஸ் சாங் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் அந்த தண்ணி வரும், அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பரில் தான் அரக்கு வேலியில் வந்து எல்லோ ஃப்ளாஸ் வரும். ஸோ இப்படி எல்லாமே வந்து அது டைம் இட்டு ஸ்டார்ட்ஸ் டு ஈட் எல்லாத்தையுமே, அதனால் அதுக்காக வெயிட் பண்ணோம். இந்த படம் பார்க்கும்போது பார்வையாளன் வந்து ஒரு விஷுவலாக இட்ஸ் கோயிங் டு பி விஷுவல் ட்ரீட், பரவசப்படணும் இந்த படம் பார்க்குறப்ப. ஒரு ஒரு பாடல் காட்சியும் பார்க்குறப்ப அவன் ரிப்பீட் அதுக்காக வரணும் அப்படின்ற ஆசைகளோடு இது எல்லாமே வந்து காத்திருந்து எடுத்தது தான். ஒன் செகண்ட் வந்து ஸ்கிரிப்ட் தான், நான் வந்து அந்த பொம்மன்ற கேரக்டர் இப்படி இருக்கணும், ஒரு எலிஃபண்ட்டை பக்கத்தில் நிற்கணுன்றப்போ ஹைட்டாக ஒருத்தர் இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும் அப்படின்லாம் நமக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. 6 மாதமாக அலையிறோம் நம்ம. ஸோ 1 fine day ஸ்டில்ஸோடு வராப்பில் விக்ரம் பிரபு பார்த்த ஃபஸ்ட்டு மொமெண்ட்டே எனக்கு அந்த டிசைன் வந்து இதுதான் பொம்மன் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஆனால் ஒரு ஆடிஷன்ஸ் கூட வைக்கல நான். அதே மாதிரி லக்ஷ்மி மேனன் அந்த ஃபஸ்ட்டு சைட்லேயே அவளோட அந்த கண்ணு எப்படி வந்து அந்த அள்ளின்ற கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அது அப்படியே இருந்துச்சு அதுக்குள்ளே. ஸோ ரெண்டு பேருமே ஒட்டி பார்க்குறப்ப அந்த பேர் கரெக்டாக வந்து நமக்கு வந்து எப்படி மைண்டில் இருந்தாங்களோ அள்ளியும் பொம்மனும் அதே மாதிரி இருந்தாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் டு கோ வித் தம். எலிஃபண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு 3 months ப்ராசஸ் ஆச்சு. 50 எலிஃபண்ட்டுக்கு மேலே பார்த்துருப்பேன், ஏன்னா ஒவ்வொரு எலிஃபண்ட்டுக்கும் ஒரு முகலட்சணம் இருக்குது. ஸோ இந்த மாணிக்கம்ன்ற எலிஃபண்ட் வந்து ரொம்ப யங்ஸ்டராக இருக்கணும் அப்படின்றப்ப திருவிழான்ற ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெட் அனிமல் மாதிரி அவங்க வீட்டிலே வளர்க்குறாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாணிக்கம்ன்ற எலிஃபண்ட்டு இட் வாஸ் அ யூத், ஒரு யங்காக இருந்த ஒரு 31 இயர்ஸ், பிரிஸ்காக இருக்குது அந்த எலிஃபண்ட்டு, எந்த இடத்துலையும் ஸ்கின்லாம் சுருங்கி போகாமல் நல்ல பிரைட்டான ஒரு எலிஃபண்ட்டு. ஸோ அதை ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 feet மேலே இருக்குது அப்படின்றப்ப அது கூட நிற்கிற பையன் வந்து ஒரு 6 அடி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மெயின் லீடே நாங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது தவிர எனக்கு ஷூட்டிங்கில் பெரிய டென்ஷன் கிடையாது, ஏன்னா இட் வாஸ் அ வெரி குட் அனிமல், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அது. ஸோ அதனால் எனக்கு அந்த டென்ஷன் இல்லை. எனக்கு லொக்கேஷன்ஸ் தான் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுறது தான் எனக்கு வந்து பெரிய டாஸ்காக இருந்துச்சு. ஒன் செகண்ட் மைனாவுக்கு அப்புறம் இஸ் ஜாயினிங் இன் திஸ் ஃபில்மு என்னன்னா, இந்த கொத்தல்லின்ற கேரக்டர் ஒரு தாய்மாமனாக பண்ணுறாப்புல விக்ரம் பிரபுக்கு, அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா எனக்கு என்ன தேவை, எனக்கு இந்த அளவு வேணும் அவ்வளோ அப்படின்றத நான் சொல்லிட்டேன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக பண்ணுவார். சரி எப்படி பேசணும், எப்படி நடிக்கணும், எப்படி போகணும் வரணுன்ற எனக்கு அந்த டென்ஷன் இருக்காது, ரொம்ப அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்.